ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கேமுக்குள்ளே மைக்கு ஸ்பீக்கர் ஆன் பண்ண முடியலை, ஸோ அந்த சிம்பிளே காமிக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட சைடில் நீங்கள் வந்து இப்போது அக்கௌண்ட் லிங்க் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா அக்கௌண்ட் லிங்க் பண்ணிங்கனாலே உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்க, ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மைக்கு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து உங்களோட ஏஜை வெரிஃபை பண்ணிட்டாலே முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ நீங்கள் அதுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஒன்று லிங்க் பண்ணிக்கணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு இப்போது ஜிமெயில் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னாலே போதும், சரிங்களா? ஸோ நம்ம இதில் இமுலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, நாலு வழியில் வந்து நம்ம அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் உங்கள் அக்கௌண்ட் செட்டிங் போங்க. அக்கௌண்ட் செட்டிங் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதில் காமிப்பாங்க அக்கௌண்ட்டு எந்த விதத்துலலாம் லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இமுலேட்டரில் வந்து 4 விதத்தில் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கு, கூகுள் அக்கௌண்ட்டு, நின்டெண்டோ அக்கௌண்ட்டு, அப்புறம் போக்கிமான் ட்ரெயினர் கிளப், சரிங்களா? ஸோ நான் மொபைலில் வந்து நிறைய பேருக்கு வந்து நின்டெண்டோ அக்கௌண்ட்டு அப்புறம் போக்கிமான் ட்ரெயினர் கிளப் தான் காமிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து போக்கிமான் ட்ரெயினர் கிளப்பில் எப்படி நம்ம அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறங்கிறது பார்க்கலாம், சரியா? ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு க்ரியேட் அக்கௌண்ட்டு காமிக்கும். நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். நீங்கள் ஒருவேளை 16 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. இது மேலே நீங்கள் அதில் டைப் அந்த நான் மேலே அந்த ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி தான் போக முடியும். ஸோ அதை ஆரோவை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஏஜுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஸோ 16 வயசுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஏஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கண்ட்ரி என்ன ரீஜன், அதாவது என்ன கண்ட்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி யூசர் நேம் வச்சுக்கலாம், அதாவது போக்கிமான் ட்ரெயினர் கிளப்பில் என்ன யூசர் நேம் வச்சுக்கலாம்னு கேட்கும். ஸோ நம்ம நார்மலாக இதையும் கொடுத்துக்கலாம், ஃப்ரான்ஸ் டிஜின் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரான்ஸ் டிஜி அவைலபிளாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதனால் ஏதாவது நம்பர் ஏதாவது கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நீங்களும் வந்து நீங்கள் நம்ம நேமை டைப் பண்ணி செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், அதில் ஏதாவது வரும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், சரியா? ஸோ நம்ம இதையே கொடுக்குறோம், இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த யூஸ் பண்ணி எடுத்துட்டோம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க. பாஸ்வேர்டெலாம் நான் ஹைட் பண்ணுறேன், சரிங்களா, சொல்லப்படுங்களா? ஸோ பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒர்க்காக பாஸ்வேர்ட் கேட்கும், அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதே பாஸ்வேர்ட் நீங்கள் திரும்ப கீழே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்கும். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு இதில் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஓகே ஆகும். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் இமெயில் அந்த இமெயில் கொடுத்துக்கோங்க. இமெயில் கொடுத்துட்டு நீங்கள் அதில் வேறு எதுவும் ஒரு நிமிஷம், நான் அந்த இதை இப்போ காமிக்கலை. ஏன்னா நான் அதை மொபைலில் பண்ணிட்டேன் வெரிஃபிகேஷனை. ஸோ சிம்பிள் தான், நீங்கள் 2 இமெயில் கொடுங்க. இமெயில் கொடுத்துட்டிங்களா, 2 இமெயிலுங்க, சாரி, இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கு கீழே கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து அந்த இமெயில் நம்ம அதே இமெயில் அட்ரஸை திருப்ப டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணியாச்சு, ஓகே. இதுலேயும் வந்து அதாவது இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுமா, அதாவது கேம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ், இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயில் நோட்டிஃபிகேஷனும் வரும், சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த மாதிரி நேம் இருக்கணும், ஸோ அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும், சரிங்களா? ஸோ அது நேம் வந்து ஒரு சில நேம் வந்து சில நேரம் காமிக்கும், சில எனேபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் அதுவும் செக் அவைலபிலிட்டி கொடுத்துக்கோங்க. நான் ஃப்ரான்ஸ் டீச்சர் டைப் பண்ணேன், அது அங்கே எனேபிள்லேயும் சரியாக காமிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஸ்பேஸ் விடாமல் இப்படி, ஏன்னா டி வந்து கேபிட்டலே விழலை, ஏனையே தெரியலை. ஸோ பரவாயில்ல அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஓகே, இது அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த இது இருக்குது, சரி ஓகே அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டு, இதில் அக்செப்ட் போக்கிமான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் படித்து பொறுமையாக பார்த்து வேணாலும் டிக் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கீழே ஐ எம் நாட் ரோபோட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பேஜ் வந்துடும், சரிங்களா? இது என்னென்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் அனுப்பியிருக்கோம், நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வரும். நீங்கள் உங்கள் மெயிலுக்கு போனீங்கன்னா அதில் இதே நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெரிஃபிகேஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதுமே வெரிஃபை ஆகிட்டுன்னு வந்துடும். வெரிஃபை ஆனதும் நீங்கள் அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லிங்க்கு கொடுங்க. இப்போ கொடுத்தோம்ல, லிங்க் கொடுத்துட்டு ஓகே, நான் வந்து மெயில் போட்டேன், அது தப்பு. லிங்க் கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் யூசர் நேம் இருக்கும், கொடுத்துப்பீங்கள்ல, அந்த யூசர் நேமை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன போட்டிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள்.
பாஸ்வேர்டு டைப் பண்ணி ஜஸ்ட்டு லாகின் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும், சரிங்களா? லாகின் கொடுத்ததுமே அது கேட்கும் உங்களுக்கு போக்கிமான் இதை வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆமாம் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் கொடுத்துட்டீங்கனாலே போதும், உங்களோட அக்கௌண்ட்டு அங்கே லிங்க் ஆகிடும் சிம்பிளாக, சரிங்களா? லிங்க் சக்ஸஸ்ஃபுல் இப்படின்னு வந்துடும். இப்படி வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் வாங்க. பேக் வந்து ஒரு கேமுக்கு போய் பாருங்கள். கேமுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மேலே வந்து காமிக்கும், சரிங்களா? அந்த ஸ்பீக்கரு அதாவது ஹெட்ஃபோனு அப்புறம் மைக்கு சிம்பிள் காமிக்கும். நீங்கள் இப்போ ஒருவேளை டீம் இன்வைட் பண்ணியிருந்தீங்க, நாலு பேர் ஒரு டீமாக போகிறீங்க, அஞ்சு பேர் ஒரு டீமாக போகிறீங்கன்னா டீம் இன்வைட்டட் அப்படின்னு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சைடில் நீங்கள் அந்த கீழே ஆள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆளை கொடுத்தீங்கன்னா போதும், ஆளை கொடுத்து அந்த இதில் நீங்கள் பேசிக்க முடியும், சரிங்களா? ஸோ நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம், இது ஸோ சிம்பிள் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மைக் ஆப்ஷன் அந்த இதெல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் மக்களை, சரிங்களா? மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் செல்லக்குட்டிங்களா. டாடா பை பை, சி யூ, லவ் யூ லவ் யூ லாட் செல்லக்குட்டீஸ், பாய்.